அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன் ப்ளஸ் டூ கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் வீட்ஸ்டோன் பிரிட்ஜுங்கிற ஃபைவ் மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இதில் படம் போடுறது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஏரோ மார்க் தான். இந்த ஏரோ மார்க் போட்டால் தான் நம்ம டெரிவேஷன் கொண்டு வர முடியும். ஓகே, மொதல் படத்துக்கு ஒரு ஐடியா பண்ணுவோம். இது என்ன டபிள்யூ? இதோ இங்கே ஒரு டபிள்யூ, மேலே ஒரு டபிள்யூ, ரெண்டையும் கவுத்து போட்டால் வீட்ஸ்டோன் பிரிட்ஜு அந்த எழுத்துலேயே இருக்குது. ரைட், இப்போ ஏரோ மார்க் பாருங்களேன். இப்போ வந்து இது பேட்டரியோட ப்ளஸ்ஸு, இது பேட்டரியோட மைனஸ். இப்போ கரண்ட் எப்படி போகும்? பேட்டரியோட ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு போகும். அப்போ நீங்கள் இந்த படத்தை மொதல் போட்டுருங்க. ப்ளஸ்ஸு, இது மைனஸ். இங்கே போட்டோன்னே உங்கள் கை எடுத்தோன்னே எப்படி போகும்? இந்த மாதிரி போடணும்னா இப்படி தான் போகும், இப்படி வராது. அப்போ இப்படி போட்டிங்க முடிக்கிறீங்களா? அப்போ எந்த டைரக்ஷனில் உங்கள் கை போச்சோ அந்த ஏரோ மார்க்கை அப்படியே போடுங்க. இங்கே பாருங்கள், கை இப்படி போயிருக்கோம், அப்புறம் இங்கே வந்திருக்கோம். அந்த டைரக்ஷனில் அந்த ஏரோ மார்க்கை போட்டுங்க, அப்புறம் கையை எடுத்துருங்க. அப்புறம் ப்ளஸ்லேருந்து இந்த பிரான்ச் போகுமா? அப்போ இப்படி போயிட்டு இப்படி வந்து க்ளோஸ் பண்ணுவீங்க. அப்போ கை உங்கள் கை எப்படி போச்சு? இப்படி போய் இப்படி தானே போச்சு. அப்போ ஏரோ மார்க் I2. அப்புறம் கை இப்படி போச்சா? I4. நீங்கள் படம் வரையும் போதே ஏரோ மார்க் நம்ம கை வந்து எந்த டைரக்ஷனில் போச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் நமக்கு தெரியும் ப்ளஸ்லேருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது, எங்கே சுற்றினாலும் கடைசியாக எங்கே ரிட்டர்ன் வரணும், மைனஸ்க்கு வரணும். அதானே க்ளோஸர் சர்க்யூட்ஸு. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா படத்துக்கும் ஐடியா கொடுத்தாச்சு. டபிள்யூ மாதிரி இருக்குது, கீழே ஒரு டபிள்யூ, மேலே ஒரு டபிள்யூ, ஏன்னா வீட் ஸ்டோனுங்கிற மாதிரி வச்சுங்க. டைரக்ஷனும் சொல்லியாச்சு, எப்போவுமே என்ன ஆகும்? ப்ளஸ்லேருந்து தான் மைனஸ் போகும். அப்படி இல்லைனா கூட இந்த கோடு எப்படி போட்டிருப்பீங்க? இப்படி போட்டிருக்க மாட்டீங்க. கை இப்படி வருதுன்னா இப்படி தான் போட்டிருப்பீங்க. அதே டைரக்ஷனில் ஏரோ மார்க்கை போட்டு I1 I3. அப்புறம் திரும்பி இங்கே எப்படி போடுவீங்க? இதுலேருந்து ஆரம்பித்து கை இப்படி தான் உங்களுக்கு போயிருக்கும். அப்போ அதே டைரக்ஷனில் I3 I4. ஓகே, இப்போ நம்ம இங்கே என்ன பயன்படுத்த போகிறோம்? கிர்ச்சாஃபோட ரெண்டு விதியை நம்ம பயன்படுத்த போகிறோம். கிர்ச்சாஃபோட ஃபஸ்ட்லாம் என்ன? கரண்ட்லாம். செகண்ட்லாம் என்ன? வோல்டேஜ்லாம். ரைட், ஓகே. இப்போ கரண்ட்னா என்ன? ஜங்ஷன். அப்போ இந்த B, D இந்த ரெண்டு ஜங்ஷனுக்கும் தனித்தனியாக கிர்ச்சாஃபோட மின்னோட்ட விதியை பயன்படுத்த போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? ரெண்டு லூப், ABDA. இந்த லூப்புக்கு என்ன பண்ண போகிறோம்? மின்னழுத்த விதியை பயன்படுத்த போகிறோம். அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? ABCDE, ரெண்டு லூப். இந்த மொதல் சொன்ன ஒன்று லூப், ரெண்டு லூப். அப்போ என்ன சொல்ல வரணும்னா, ரெண்டு ஜங்ஷன், ரெண்டு ஜங்ஷனில் வந்து என்ன ரெண்டு ஜங்ஷன்? B, D. அடுத்தது ரெண்டு லூப். என்ன அந்த ரெண்டு லூப்பு? ரெண்டு லூப், க்ளோஸ்டு சர்க்யூட்ஸ் லூப்னா. என்ன அந்த ரெண்டு லூப்பு? ABDA. ஓகே, ABDA. அடுத்த நெக்ஸ்ட் லூப் என்ன? ABCDA. அவ்வளோதான், ABCDA. நல்லா பார்த்துங்க, ஜங்ஷன்னாலே என்னென்ன போகணும்? கரண்ட்லாம். இதனாலே லூப்னால என்னென்ன போகணும்? வோல்டேஜ்லாம். சரி, ரைட். இப்போ பிங்கிற ஜங்ஷன் ஃபஸ்ட் என்னது? பிங்கிற ஜங்ஷன் அட் பி. ஓகே, கிர்ச்சாஃப் என்ன சொல்லியிருக்காரு? ஜங்ஷனை நோக்கி வர மின்னோட்டம்லாம் ப்ளஸ்ஸு, ஜங்ஷனை விட்டு விலகி போகிற மின்னோட்டம்லாம் என்னது? மைனஸ். அப்போ I1 என்னாவது? ஜங்ஷனை நோக்கி வருது. அப்போ I1 ப்ளஸ். இங்கே ப்ளஸ் முன்னாடி போட்டாலும் போட்டாட்டியும் ப்ளஸ் தான் அர்த்தம். ஓகே, ஆனால் I3 பாருங்கள், ஜங்ஷனை விட்டு விலகி போகுது. விலகி போனாலே என்ன போகணும்? மைனஸ் I3. ஓகே, இங்கே பாருங்கள், IG என்னாவது? விலகி போகுது. அப்போ மைனஸ் IG -0. நீங்கள் கேட்கலாம், சார் இதுந்தானே ஜங்ஷனு, இதுந்தானே ஜங்ஷனு, ஏன் நம்ம ஏங்கிற ஜங்ஷனையும் ஜிங்கிற ஜங்ஷனையும் எடுத்துக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒன் பீஸ் வந்துச்சுன்னா, இந்த ஜங்ஷனில் பாருங்கள் மூணு ட்ராக் இருக்குது. இவங்க வராங்க, இவங்க போகிறாங்க, இவங்க போகிறாங்க. அதேமாதிரி இங்கே பாருங்கள், இவங்க வராங்க போகிறாங்க. அப்போ இந்த இடத்துல மூணு இது வே இருக்குது, இங்கேயும் மூணு வே இருக்குது. அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் எந்த ஜங்ஷனில் வே அதிகமாக இருக்கோ அதை எடுத்துக்கிறோம். இதில் பாருங்கள் 2 தான் இருக்குது, இதில் பாருங்கள் 2 தான் இருக்குது. ஓகே, அதனால் இந்த பீடிங்கிற ஜங்ஷனை உங்களுக்கு டெரிவேஷன் நடத்தும் போது புரியும், ஆனால் வந்து உங்களுக்கு படம் போடும்போது கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு தான் இந்த ஐடியாலாம் சொல்கிறோம். ரைட், ரெண்டாவது என்னது? அட்டு டி. அட்டு டிங்கிற ஜங்ஷனில் என்ன வருது? I2 வந்து 2 வேர்ட்ஸாக வருது. அப்போ I2 ப்ளஸ்ஸு. ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடி ப்ளஸ் போட்டாலும் போட்டாட்டி ப்ளஸ் தான் அர்த்தம். அடுத்தது IG எப்படி வருது? 2 வேர்ட்ஸ் ஜங்ஷன், ஸோ IG. ஓகே, I4 எப்படி போகுது? ஜங்ஷனை விட்டு விலகி போகுது, அதனால் -I4 = 0. ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன? இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ரெண்டு லூப் எடுத்துக்க போகிறோம், அதுக்கு வோல்டேஜ் லாவை அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, அதில் இது வந்து ஃபஸ்ட்டு, அடுத்தது என்னது? செகண்டு. செகண்டில் ஃபஸ்ட் லூப் யார்? ABDA. அப்போ எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம்? ABDA. அப்போ இந்த லூப்பை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, வோல்டேஜ் லாவ்னாவே என்ன ஞாபகம் வரணும்? V = IR. ஆனால் ஆருக்கு பதிலாக இங்கே என்ன பேர் கொடுத்துருக்கான்? PQSR. அப்போ ஆரை தூக்கிட்டு அந்த எழுத்தை போட்டுற வேண்டியதான். ரைட், ஏரோ மார்க் தான் முக்கியம். ஏரோ மார்க் தப்பாக போட்டிங்கன்னா அந்த ஆன்சர் எல்லாமே தப்பாயிடும். ரைட், ஏரோ மார்க்குக்கு ஆரம்பத்தில் ஐடியா கொடுத்தாச்சு. ரைட், இப்போ என்ன பண்ணுறோம்?
ஏல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஏல இருந்து இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க எவ்வளவு வோல்டேஜ் டிராப் ஆகும்? I1 R. R க்கு பதிலா இங்க என்னன்னு பேர் கொடுத்துறோம்? P. அப்ப I1P. நெக்ஸ்ட் இப்படி இறங்கி வர்றீங்க. இப்போ இறங்கி வரும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு IGG. இங்க ஒரு கால்வனோமீட்டருக்கு ஒரு மின்தடை இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்ப IGG + IGG. ஓகே. நீங்க இப்படியே வந்துட்டு இருக்கீங்க. இப்படி வந்துட்டு இருக்கும்போது ஏல ஸ்டார்ட் பண்ணி திரும்பி ஏலயே முடிக்கணும். அதானே லூப். க்ளோஸ்டு லூப்னா என்ன? எங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அதுலயே முடிக்கணும். இப்போ நம்ம பாட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். இப்படி வரலாங்கறப்ப இவன் பாருங்க எழுத்துட்டு வரான். I2 வந்து நம்ம போற ட்ராக்ல எழுத்துட்டு வரான். அதனால மைனஸ் போடுங்க. I2 R C equal to என்னது? 0. அடுத்து செகண்ட் பாருங்க. A B C D A ஃபுல் லூப்பும் கவர் பண்ண போறோம். நமக்கு என்ன போகிற ட்ராக்ல எழுத்து வரவனா மைனஸ் போட போகிறோம். அந்த வேலையே இருக்கிறவன நம்ம பேச்ச கேட்குறவனுக்கு ப்ளஸ் போட போகிறோம். ரைட்டு. இப்போ பாருங்க ஏபியா ஐ ஒன் பியா? சரி ஐ ஒன் பி. ஓகே. அடுத்து என்னது? ஐ த்ரீ கியூ ப்ளஸ் ஐ த்ரீ கியூ. ஓகேவா? ரைட். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்படி தான் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்படி வரப்போ இப்படி ட்ராக்ல வரப்போ ஐ ஃபோர் என்ன வரான்? எழுத்துட்டு வரான். இந்த ஏரோ மார்க் தான் முக்கியம். அப்போ என்ன பண்ணுறோம்? மைனஸ் ஐ ஃபோர் எஸ். திரும்பி நம்ம இந்த பாதையை விடக்கூடாது. இப்படியே வரப்போ இவனு என்ன பண்ணுறான்? எழுத்துட்டு தான் வரான். அப்போஸ் பண்ணுறவனுக்கு மைனஸ் போட்டுறோம். இதுதான் ஐ டு ஆர் சீக்வல் டு என்னது? 0. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோம்? கண்டிஷன் என்னது? பியும் டியும் சேம் பொட்டன்சியலாக இருந்தால், அதாவது பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருந்திருந்தா. நமக்கே தெரியும் ஹைட் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் வாட்டர் ஃப்ளோ ஆகும், டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் ஹீட்டு ஃப்ளோ ஆகும், அதேமாதிரி பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இப்போ பியும் டியும் சேம் பொட்டன்சியலாக இருந்தால் அது பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அந்த மாதிரி கண்டிஷனை வச்சுக்கணும். அப்போ பியும் டியும் சேம் பொட்டன்சியலாக இருந்தால் கால்வனோமீட்டர் வழியாக என்ன போகாது? கரண்ட் போகாது. அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பொட்டன்சியல் இருந்தால் கரண்ட் போகாது, பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் கரண்ட் போகும். ஸோ பி கமா டி என்ன பண்ணுறோம்? சேம் பொட்டன்சியல். அப்போ பொட்டன்சியல் போனால் என்னாகும்? ஐஜி வந்து 0 ஆயிரும். ஸோ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஐஜி வந்து 0. இங்கே எழுதிக்கலாம் ஐஜி வந்து 0. ஓகே. ஐஜி 0னா ஐஜி எந்தெந்த ஈக்குவேஷனில் இருக்குது? இது ஈக்குவேஷன் 1னு வச்சுக்கோமே, இது 2னு வச்சுக்கோமே, இது 3னு வச்சுக்குவோம். நம்ம பார்த்து வச்சுக்கிறதானே 4. ஓகே. இப்போ ஐஜி எங்கெங்கெல்லாம் இருக்குது? ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்குது, தேர்ட் ஈக்குவேஷனில் இருக்குது, ஃபோர்த் ஈக்குவேஷனில் இல்லை. சரி பரவாயில்ல. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஐஜி 0னா என்னாகும்? ஐ ஒன் மைனஸ் ஐ த்ரீ சீக்குவல் டு 0னு ஆயிரும். அப்போ என்ன அர்த்தம்? ஐ ஒன் சீக்குவல் டு ஐ த்ரீ. ஓகே. இதை ஒரு அஞ்சாவது ஈக்குவேஷனாக வச்சுக்குவோம். அடுத்த ஈக்குவேஷன் என்னது? ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ ஐஜியை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணால் என்னாகும்? ஐ டூ மைனஸ் ஐ ஃபோர் ஈக்குவல் டு 0. அப்போ ஐ டூ சீக்குவல் டு என்னது? ஐ ஃபோர். ஐ டூ சீக்குவல் டு ஐ ஃபோர். இது ஆறாவது ஈக்குவேஷன். திரும்பி இங்கே இருப்பாங்க, ஐஜி இருக்குல்ல, ஐஜி 0னா 0 × g 0 தான். அப்போ என்னாகும்? ஐ ஒன் பி மைனஸ் ஐ டூ ஆர் ஈக்குவல் டு 0, ஆர் ஐ ஒன் பி சீக்குவல் டு ஐ டூ ஆர். ஓகே. இது வந்துருச்சு. இப்போ நாலாவது ஈக்குவேஷன் நம்ம சும்மா ஓடக்கூடாதுல்ல. இங்கே பாருங்கள், ஐ ஒன் பி சீக்குவல் டு ஐ டூ ஆர்னு இருக்கா? இப்போ இங்கே ஐ ஒன் பின்னு இருக்கா? இங்கே ஐ டூ ஆர்னு இருக்கா? இந்த ஐ டூ ஆருக்கு பதிலாக நம்ம என்னென்ன எழுதலாம்? ஐ ஒன் பின்னு எழுதலாமா? அப்போ இந்த ஈக்குவேஷனை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஐ ஒன் பி ப்ளஸ் ஐ த்ரீ கியூ மைனஸ் ஐ ஃபோர் எஸ். ஐ டூ ஆருக்கு பதிலாக என்ன எழுதலாம்? ஐ ஒன் பின்னு எழுதலாம். மைனஸ் ஐ ஒன் பி சீக்குவல் டு 0 ப்ளஸ் ஐ ஒன் பி மைனஸ் ஐ ஒன் பி கேன்சல் ஆயிரும். அப்போ என்னாகும்? ஐ த்ரீ கியூ சீக்குவல் டு ஐ ஃபோர் எஸ். இந்த மாதிரி வந்துடும். இப்போ இது எத்தனாவது ஈக்குவேஷன் வச்சுக்கலாம்? கண்டினியூ வச்சுக்கலாம். இது வந்து ஆறாவது ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இது வந்து எத்தனாவது ஈக்குவேஷன் வச்சுக்கலாம்? ஏழாவது ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஆன்சர் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஐ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் டிவைட் பண்ணும். எந்த ரெண்டு ஈக்குவேஷனையும்? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம டிவைட் பண்ணும். என்ன பண்ணலாம்? இப்போ பாருங்கள், ஐ ஒன் பி சீக்குவல் டு ஐ டூ ஆர் டிவைடட் ஐ த்ரீ கியூ பை ஐ ஃபோர் எஸ். ஓகே. என்ன சார் இங்கே கரண்ட் மாறி வருது? இங்கே தான் நமக்கு சொல்லிட்டானே ஐ ஒன் சீக்குவல் டு ஐ த்ரீ, ஐ டூ சீக்குவல் டு ஐ ஃபோர். அப்போ அதையும் இங்கே சேஞ்ச் பண்ணிடலாம். அப்போ என்ன பண்ணுறோம்? ஐ ஒன் சீக்குவல் டு ஐ த்ரீயா? ஐ த்ரீ எது வேணாலும் எழுதிக்கலாம். ஐ த்ரீ பி ப்ளஸ் ஐ த்ரீ கியூ சீக்குவல் டு 2க்கு பதிலாக என்ன போடலாம்? 4 போடலாம், இல்லை 4க்கு பதிலாக 2 போடலாம். அப்போ என்ன பண்ணலாம்? ஐ ஃபோர் ஆர் பை ஐ ஃபோர் எஸ். இப்போ என்ன ஆகும்? ஐ த்ரீ கேன்சல்,
I4 cancel result namak enna varudhu P by Q is equal to R by S unga book side la parunga ungalku theriyuma do you know nu kuduthirpa galvanometer meter nu kuduthirpa ana adha vandu paathina print vandu konja idha irukku namak theriyum meter nave enna irukku ammeter voltmeter galvanometer ipa 3 meter yum paathone epdi therinjikalana idha ammeter nu vechingala idha voltmeter nu vechingala idha galvanometer nu vechinga எல்லாலையும் உள்ள நீடில் இருக்கும் இப்போ அம்மீட்டர் இது அம்மீட்டர்னு வச்சுங்க இது வோல்ட் மீட்டர்னு வச்சுங்க இது கால்வனோமீட்டர்னு வச்சுங்க இப்போ அம்மீட்டரில் வந்து ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகி 1, 2, 3, 4, 5 அப்படின்னு இருக்கும் வோல்ட் மீட்டர்லையும் என்ன இருக்கும் 10 வோல்ட், 20 வோல்ட், 30 வோல்ட், 40 வோல்ட் இருக்கும் ஆனால் கால்வனோமீட்டரில் சென்டரில் ஜீரோ இருக்கும் இங்கே என்ன இருக்கும் 1, 2, 3 அதே மாதிரி இங்கே இருக்கும் 3, 2, 1, 2, 3 இருக்கும் ஏன்னா கால்வனோமீட்டர் வந்து மெஷர்மெண்ட் மட்டும் பண்ணாமல் டைரக்ஷனையும் மெஷர் பண்ணுது இப்போ நீடில் இந்த பக்கம் போனால் நீங்கள் கனெக்ஷன் மாற்றி கொடுத்துருங்கன்னு அர்த்தம் இந்த சைடு போனால் கனெக்ஷன் மாற்றி கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் அப்போ சென்டரில் ஜீரோலேருந்து ரீடிங் இருந்தால் அது கால்வனோமீட்டர் ஸ்டார்டிங்லேருந்து ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணால் அது ஆர்டினரி மீட்டர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கான ஷார்ட் ட்ரிக் பார்த்தீங்கன்னா ஃப்ளெமிங்ஸ் ரைட்டு ஹேண்ட் ரூல் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அந்த ரெண்டு ரூல்லையுமே மூணு ஃபிங்கரும் ஒவ்வொரு ஃபிங்கரும் ஒரே விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா தம்ப் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் ஃபோர் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு மிடில் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் ஓகே இதை எப்படி நாம் வச்சுக்கலாம் ஒரு ரேஷன் கார்டை வச்சுக்கோமே ஒரு ரேஷன் கார்டில் ஃபஸ்ட்டு யார் பேர் இருக்கும் ஃபாதர் பேர் ஓகே நெக்ஸ்ட்டு யார் பேர் இருக்கும் மதர் நெக்ஸ்ட்டு யார் பேர் இருக்கும் சைல்டு சைல்டு பேர் இருக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஃபோர்ஸு ஃபாதர் மேக்னெட்டிக் ஃபீல்டு மதர் கரண்ட்டு சைல்டு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம்